எவ்வளவு அடிமா இருக்கும், ரெண்டு அடி இருக்குமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ இன் ஜப்பான். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஜப்பானுக்கு ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்துட்டு இந்தியாவில் இன்னும் கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பாசிட்டிவாக ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த பாசிட்டிவோடவே இன்றைக்கி வ்ளாகை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கிளம்ப போகிறாங்க. ஸோ போன வாட்டி வந்துட்டு ட்ராவல் வந்து ரீஷெடியூல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்டோட ட்ராவலை வந்துட்டு இமீடியட்டாக ரீஷெடியூல் பண்ணியாச்சு. ரைட் டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா சென்னையில் மத்தியானம் 12 மணிக்கு இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு திருச்சியிலேருந்து மிட் நைட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி போல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வாங்க, இந்த டே எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையில் டிஃபன்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூட வந்து சமைக்கலாம்னு வந்திருக்கேன். என்னது வச்சுதான் நீ குழம்பா? இது எல்லாருக்குமே தெரியுமா? தெரியாதா? புளிக்குழம்பு வைக்கிற மாதிரி வச்சு அதை அரைச்சி ஊற்றணும், அவ்வளோதான். ஸோ அம்மா இந்த வேர் குழம்பு தான் செய்ய போகிறாங்க. எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக புதுமையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்டு இந்த வேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்தி, இது வந்து கிட்னிக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்கு மெயினாக யூட்ரஸ்க்கு ரொம்பவே ஹெல்தி. இது எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி முடிஞ்ச டெலிவரிக்கு அப்புறமா பத்திய சாப்பாட்டில் வந்துட்டு இந்த குழம்பு தான் இருக்கும், டெய்லியும் செஞ்சுருவாங்க. கட் பண்ணி க்ளீன் பண்ணி வதக்கிக்கணுமா? எண்ணெயில் நல்லா வதக்கி மிக்சியில் போட்டு அரைக்கணும். மிளகு மிளகு வதக்கிட்டேன். மிளகா காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கணுமா? அரைச்சி பூண்டு பூண்டு மட்டும் சேர்க்கணும். பூண்டு குழம்பு பூண்டு குழம்பு எப்படி எப்படிங்களோ அது மாதிரி வச்சு வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. வெறும் வேறு மிளகு மிளகா இதை மட்டும் சேர்த்து வதக்கி புளி கரைச்சி மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டு புளிக்குழம்பு மாதிரி செய்ய வேண்டியதான், அவ்வளோதான். அது கொஞ்சம் இந்த வேருக்காக வேண்டி காரமும் மிளகும் சேர்க்கிறது. ஸோ இப்போ வந்து மாடிக்கு வந்திருக்கேன், கிச்சனில் ஒர்க்லாம் நடந்துட்டுருக்கு. முருங்கைக்காய் வந்து பறிச்சுட்டு போகலான்னு வந்தேன். ஸோ அங்கே இருக்கு பாருங்க, அதுதான் வந்து பறிக்க போகிறேன். பறிச்சுட்டு அதுவும் வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ் தான் செய்ய போகிறோம், என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ என்னென்னா அவியல் செய்ய போகிறோம், எல்லா காய்கறியும் சேர்த்து. என்னென்ன காய் காட்டு? அவரைக்காய், சவ் சவ், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், மாங்காய், வெண்டைக்காய், பீன்ஸு, அப்புறம் இது வந்து எங்கள் வீட்டில் வந்த முருங்கைக்காய். இது எவ்வளோ நீளமாக இருக்குன்னா கிருஷ்ணை விட இது ஹைட்டாக இருக்கு பாருங்க மக்களை. இது எவ்வளோ அடிமா இருக்கும், 2 அடி இருக்குமா? இந்த முருங்கைக்காய் 2 அடி மேலே இருக்கும்ல. இப்போ இந்த காயில் கட் பண்ணணுமா? நான் என்ன ஹெல்ப் பண்ணேன் உனக்கு? கிச்சனில் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கும் போது பார்த்திங்கன்னா கிருஷி வந்து வீடு ஃபுல்லாக குப்பையாக்கிட்டேன். அந்த தர்மாகோல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நல்லா பிச்சு போட்டு. ஏ கிருஷி, என்னடா பண்ணுற? ஆ யூயோ, வீடு ஃபுல்லாக குப்பையாக்கி வச்சுருக்க, இதை உன்னால் கூட்ட முடியுமா? ஸோ குப்பை ஆக்குனது கூட பரவாயில்ல, அது எல்லாத்தையும் அவனே தான் க்ளீன் பண்ணுவேன்னு வேற அடம் பண்ணிகிட்டு இருந்தான். அதுதான் செம காமெடி. மண் பானையில் குழம்பு செய்ய போகிறாங்க. கருவாடு போட்டேன்,
கடுகில் கருவடை நல்லாயிருக்கும் போட்டிருக்கேன். அடுத்தது பூண்டு, பூண்டு போட்டு வதக்கிட்டு மூக்குரட்டி வேற மட்டும் அரைச்சி ஊத்தணும். இதெல்லாம் அரைச்சிட்டியாமா? இதுவும் நல்லா சுண்ட காஞ்சிருச்சு. இதுல ஊத்திடணுமா? அவ்வளவுதானம்மா? ஐயோ லென்ஸ்லாம் இதாகிடுச்சு. சூப்பர்மா. இந்த சைடு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இது என்னம்மா வெட்டி வச்ச காயெல்லாம் போட்டிருக்கியா? போட்டிருக்கேன். தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு, மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு, உப்பு போடல, உப்பு இன்னும் போடலையா? எல்லா காயும் போட்டியா? இல்லை, வாழைக்கெல்லாம் லேட்டாக இருக்காங்க. போடுங்க. எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? கொஞ்சோண்டா ஒரு டம்ளர் போதுமா? இல்லை ரெண்டு டம்ளர், ஒரு சொம்பு ஊற்றிருக்கேன். ஒரு சொம்பு ஊற்றிருக்கியா? கரண்டிலாம் போட வேணாமா? இப்படியே போடணும். ஒரு பத்து நிமிஷம் காயெல்லாம் வெந்த வேகணும். தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றணும். மாங்காய் போட்டதுனால தயிர் ஊற்ற வேண்டியதில்லை. இல்லைனா கொஞ்சம் தயிர் ஊற்றுறமா புளிப்புக்கு? மண்பானை இறக்குனக்கு அப்புறமும் கொதிக்குதுமா? எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. என்ன அரைக்கணும்? தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம். ஜீரகமா? சோம்பா? சோம்பு இல்லை, ஜீரகம். அம்மாக்கு எல்லாமே கண் அளவு தான், கையளவு கண் அளவு. அது மாதிரி தானே அந்த காலத்துலலாம் சமைச்சாங்க. இப்போ தான் ஒரு டேபிள் ஸ்பூனு காயெலாம் வந்துருச்சாமா? வந்துருச்சு. தேங்காய் அரைச்சி வரதை சேர்த்துலாம், சேர்த்துணும். அவ்வளோதானா? அவ்வளோதான். தேங்காய் எண்ணெயில் காய எந்த ஒரு ஸ்பெஷல்மா? நிறைய கேரள நாளே ஸ்பெஷல் கேரளத்து. லாஸ்டாக இருக்கிறப்ப தேங்காய் கடுகு, வரமிளகாய், வைத்தம்பருப்பு, பெருங்காய் இதெல்லாமே வந்து தாளித்து அவியலில் வந்து சேர்க்கணும். அதை தான் தாளிக்கிறதுக்கு தான் இப்போ செஞ்சிட்ருக்காங்க. தேங்காய் எவ்வளோம்மா போட்டிருப்பா? அரை மூடி போட்டிருக்கியா? நிறைய போடணும். ஆவி பறக்க அவியலா? இன்னைக்கு எப்பவும் இந்த மாதிரி பெரிய பாத்திரம் வேணும் இல்லம்மா அவியல் செய்ய? நிறைய காய்கறி காய்கறி நல்லா இருக்கும். ரொம்ப நேரமா கிருஷியை காணும். இங்க என்னடா பண்ற? சரி போகும், பாய். பாய் பாய் சொல்லு, இங்கே பாரு. பாய் காட்டு, காட்டு கையில் காட்டு. அவியல், அதுக்கப்புறம் மூக்குருட்டி வேர் குழம்பு, எல்லாமே டேஸ்ட்டு செம சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி அவரோட பேக்கிங்லாம் நாங்கள் இப்போ ரீசெண்டாக செஞ்சனால அவ்வளோவா ஒர்க் இல்லை. கொஞ்சம் வெயிட் மட்டும் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிக்கிட்டோம். அண்ட் திரும்ப அவர் வந்து பிசிஆர் டெஸ்ட் எடுத்தார்.
ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒன் டே முன்னாடி டெஸ்ட் எடுத்தோம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு ரிசல்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இது போக மித்த டாக்குமெண்ட்ஸ், ரெசிடென்ட் கார்டு அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து எங்களோடதும் அவர் வந்து வச்சுருந்தார். அதெல்லாம் எங்ககிட்ட கொடுத்துட்டு அவரோட டாக்குமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு இப்போ நைட்டு வந்து 2 o'clock போல் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பை, ஹாப்பி ஜர்னி. திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்து காரில் தான் போக போகிறாங்க, லக்கேஜ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அண்ட் தஞ்சாவூர்லேருந்து என்னோடய ஹஸ்பண்டோட அக்கா அண்ட் மாமா வந்து வந்திருந்தாங்க. ஸோ கிருஷி வந்து பாதி தூக்கத்தில் இருந்தான். அவன்கிட்ட ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி அப்பா மட்டும் வந்து ஃபஸ்ட்டு போகட்டும், அதுக்கப்புறமா அம்மாவும் கிருஷியும் அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால அவ்வளோவா அடம் பண்ணலை அவன். ஸோ அவர் வந்து தனியாக போகிறாரு, அதுக்கப்புறம் நான் வந்து தனியாக போகணும், இந்த மாதிரி போவேணா அவாய்ட் பண்ணலாம், எல்லோரும் சேர்ந்து போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் முன்னாடி பிளான் பண்ணியிருந்தோம். பட் அந்த மாதிரி போக முடியல. ஸோ இந்த வாட்டியும் நான் வந்து தனியாக தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் அவருமே அங்கே போயிட்டு ஒரு 2 months வந்துட்டு தனியாக சமைச்சு சாப்பிட்ணும், எல்லாமே இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. அடுத்த வீடியோவில் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் அவரோட ட்ராவல் விலாக் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் பாய்.